Hello friends, welcome back to Home Makers Junction. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து எக் வெர்ஷன் பார்த்திருந்தோம். ரெயின்போ கேக் பார்த்துட்டு எல்லாரும் கேட்டிருந்தீங்க எக்லெஸ் எப்படி பண்ணனும்னு. சோ உங்களுக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன் இதோட ரெசிபி, பட் வீடியோலயும் கொடுக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். கர்ட், கேக் ஃப்ளோர், ஆயில், வெனிலா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட். சோ இத வந்து பேசிக்கா வச்சிட்டு நீங்க வந்து ரெயின்போ கேக் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டும் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. கர்டும் சோடாவும் வந்து குக்கர்ல வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ ரெஃபர் பண்ணிட்டு நீங்க குக்கர்ல பண்றதுனா குக்கர்ல பேக் பண்ணுங்க. ஓவன்ல பண்றீங்கன்னா 180 டிகிரீஸ்ல 20 to 25 minutes பேக் பண்ணனும். நம்ம போய் பேக் பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளோட எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் இப்போ வந்து பேக் ஆகி வந்துருச்சு பாருங்க. நல்லா பேக் ஆயிருக்கு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.